தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 13-21 முடிய. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கூடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஓர் ஓமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன்? என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீர் சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. ஆண்டவரின் அருள் வாக்கு. மழை வேண்டும் என்று ஜெபிக்கும் நாம் மழை தண்ணீர் சாக்கடையில் கலப்பதை பற்றி கவலைப்படுவதில்லை. சுவாசிக்க நல்ல காற்று வேண்டும் என்று நினைக்கும் நாம் மரங்கள் வெட்டுவதை பற்றி கவலைப்படுவதில்லை. உயிர் வாழ சூரிய வெப்பம் மிக மிக அவசியம் என்று படிக்கும் நாம் ஓசோனில் ஓட்டை விழுவதை பற்றி கவலைப்படுவதில்லை. நல்ல ஆடைகளை உடுத்த வேண்டும் என்று நினைக்கும் நாம் பீரோவில் பல நாட்கள் அணியாமல் வைத்திருக்கும் துணிகளை பற்றி கவலைப்படுவதில்லை. வயிறார ருசுருசியாக உணவை உட்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் நாம் உணவை வீணடிப்பதை பற்றி கவலைப்படுவதில்லை. எவ்வகை பேராசைக்கும் இடம் கூடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்று அழகாய் சொல்லுகிறது இறைவார்த்தை. என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, ஆசையே துன்பத்திற்கு காரணம். உண்மைதான், ஆசைகள் வருவதற்கு ஐம்புலன்கள் காரணமாக அமைந்திருக்கிறது. இந்த ஐம்புலன்களை மகிழ்ச்சிப்படுத்ததான் மனிதன் ஆசையிலிருந்து பேராசைக்கு ஆட்கொள்ளப்படுகிறான். பார்ப்பதின் வழியாக, கேட்பதின் வழியாக, ருசிப்பதின் வழியாக, நுகர்வதின் வழியாக, தொடுவதின் வழியாக இந்த இன்பங்களை பெருக்க வேண்டும் என்று நினைக்கும் போதுதான் அன்பிற்குரியவர்களே இந்த ஆசைக்குள் அவன் விழுந்து விடுகிறான். அந்த ஆசையே அவனை பேராசையாக, பேராசைக்காரனாக மாற்றி விடுகிறது. இதற்கு மிகச்சிறந்த உதாரணம்தான் இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட நற்செய்தி. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, ஏ சின்ன குட்டி, சிந்தாம சாப்பிடுடா அப்படின்னு அவங்க அப்பா அந்த குழந்தையை பார்த்து சொல்லுகிறார். அப்பா, ஒரு பருக்க தானே கீழே விழுந்துச்சு, அதுக்கேவா இப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்றான் அந்த குட்டி பையன். ஒரு பருக்கன்னு சொல்லிட்டு அலட்சியமா சொல்லாத, இது உன் தட்டுல வரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் தெரியுமா? சொல்றேன் கேளு. ஏதோ ஒரு ஊர்ல யாருடையோ ஒருவருடைய நிலத்துல நெல்மணியாக இது விளைந்திருக்கும். அறுவடையின் போது இது சிந்தி போயிருக்கலாம்.
களஞ்சியத்தில் வைத்து அதை அடிக்கும் போது சிதறி போயிருக்கலாம். மூட்டை கட்டும் போது கீழே இந்த நெல்மணி விழுந்து போயிருக்கலாம். பிறகு அவித்து அதை ரைஸ் மில்லுக்கு கொண்டு போகும் போது அந்த இடத்தில் அது ஒருவேளை மாவாக்கப்பட்டிருக்கலாம். கடைக்கு வரும்போது கூட எவருடைய கையிலாவது எவருடைய வீட்டுக்காவது போயிருக்கலாம். நம்முடைய அம்மாவினுடைய கையில் அது வந்திருக்கிறது. குறிப்பாக அம்மா அந்த அரிசியை கழுவும் போது அவருடைய கையிலிருந்து நழுவாமல் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அரிசி தான் உன்னுடைய தட்டில் சோறாக இன்று இருக்கிறது. அது சிந்தி போய் குப்பையில் போடுவது எவ்வளவு பெரிய தவறு! இவ்வளவு தூரம் பாதுகாக்கப்பட்ட அந்த ஒரு அரிசி சாதாரணமாய் கீழே விழுந்து குப்பையில் போய் விழுவது எவ்வளவு ஒரு கொடுமையான செயல் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அழகாய் அறிவுரை சொன்னாராம் அந்த தகப்பன். மகனுக்கு புரிந்தது. அப்பா மன்னித்து விடுங்கள். அந்த பருக்கையை எடுத்தான், கழுவினான், மீண்டும் அதை உட்கொண்டான். அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, சாவின் நிலையிலிருந்து வாழ்வின் நிலையை நோக்கி நாம் நகர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது முதல் வாசகம். உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவராயிருக்கிறீர்கள். நாம் செய்கிற பாவங்களும் குற்றங்களும் நம்மை இறந்தவர்களாக மாற்றி விடுகிறது. நம்முடைய ஊனியல்பினுடைய தீய நாட்டங்களே, அன்பிற்குரியவர்களே, நம்மை இந்த வாழ்வின் என்று இழக்கச் செய்வதாய் மாறிவிடுகிறது. ஆனாலும் கூட கடவுளுடைய சினத்திற்கு நாம் ஒருபோதும் உள்ளாவதில்லை. மீண்டும் மீண்டும் தவறு செய்தாலும் கூட, இந்த உலகமானது தீய நாட்டங்களால் ஆட்கொள்ளப்பட்டாலும் கூட, ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். இது ஆண்டவர் உங்கள் மீது மிகுந்த அன்புடையவராய் இருக்கிறார், மிகுந்த இரக்கம் உள்ளவராய் அவர் நடந்து கொள்ளுகிறார். எனவே இந்த குற்றங்கள் பாவங்களிலிருந்து நாம் மன்னிக்கப்படுகிறோம், மீட்கப்படுகிறோம் என்பதே இறைவார்த்தையாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது உங்களாலுடைய செயல்கள் அல்ல, தெளிவாகவே இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருடைய இரக்கமும் ஆண்டவருடைய கருணையும் அவருடைய அன்பும் நமக்கு கிடைப்பது நம்முடைய செயலினால் அல்ல, மாறாக இது கடவுளுடைய கொடை, அது கடவுளுடைய அருள், அவருடைய ஆசீர் நம் மீது பொழியப்படுகிறது. எனவே நீங்கள் பெருமை பாராட்டலாகாது, பெருமை பாராட்டலாகாது. நாம் எல்லோரும் கடவுளுடைய கை வேலைப்பாடுகள். அழகாய் இறைவார்த்தை சொல்லுகிறது, நாம் எல்லோரும் கடவுளுடைய கை வேலைப்பாடுகள். அழகாய் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து அழகாய் நம்மை படைத்திருக்கிறார். நற்செயல் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாக நாம் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. ஆனால் தீய வாழ்க்கை வாழும் போது, தவறான பாதையில் செல்லுகிற போது, ஆண்டவருக்கு எதிரான செயல்களில் நாம் ஈடுபடுகிற போது, இறைவனுடைய வருத்தத்திற்குள் நாம் உள்ளாக்கப்படுகிறோம். அவர் நம் மீது மன வருத்தம் கொள்ளுகிறார், அவர் வேதனைப்படுகிறார். பாருங்கள் இன்றைய நற்செய்தியை. நிலம் நன்றாய் விளைந்தது, கடவுள் அவனுடைய உழைப்புக்கேற்ற பயனை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவனுடைய பேராசையை பாருங்கள். நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே, களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு. எவ்வளவு ஒரு பேராசை பாருங்கள். கடவுள் இந்த வருடத்திற்கு உனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்திருக்கிறாரே, அதை நீ மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு உன் உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கலாம், இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் உதவி செய்திருக்கலாம், இருப்பவர்களோடு மகிழ்ச்சியோடு நீ கரம் கோர்த்து நல்ல உறவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய பேராசைக்கு இடமே இல்லாத அளவிற்கு களஞ்சியத்தை பெரிதாக கட்டியிருக்கிறாயே என்பதுதான் ஆண்டவருடைய வருத்தமாக இருக்கிறது. எனவே அவர் சொல்லுகிறார், அறிவிலேயே, அறிவிலேயே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும்? சிந்தனையோடே இன்றைய மறைவுரையை நிறைவு செய்கிறேன். ஆம், அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும்? சிந்திப்போம். வாழ்விற்குரிய நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து இறைவனின் அன்புக்கும் இரக்கத்திற்கும் உரியவர்களாய் வாழ்வோம்.
எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.